அண்மை செய்தியை பார்க்கிறோம். தஞ்சை பட்டுக்கோட்டை அருகே இளம்பெண் மரணம், ஆணவக் கொலையா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பூவலூர் கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நவீனை டிசம்பர் 31 ஐஸ்வர்யா என்ற பெண் திருமணம் செய்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த பெண் உயிரிழந்த நிலையில் அது ஆணவக் கொலையா என காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். பூவலூர் கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நவீனை டிசம்பர் 31 ஐஸ்வர்யா என்ற பெண் திருமணம் செய்திருக்கிறார். பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்த ஐஸ்வர்யா சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்திருப்பதால் சமாதானமானதாக கூறி குடும்பத்தினர் அழைத்துச் சென்ற நிலையில் ஐஸ்வர்யா தற்போது உயிரிழந்திருக்கிறார். இது ஆணவக் கொலையா என காவல்துறையினர் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு பட்டுக்கோட்டை செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, இந்த சம்பவம் எப்போது நடந்தது? காவல்துறை நடத்திய விசாரணையில முதற்கட்டமா என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? அதாவது இந்த சம்பவம் நேற்றுதான் வெளில வந்துச்சு, அதாவது 3 நாள் ஆயிடுச்சு. என்ன பாத்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை அருகே, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பூவலூர் கிராமத்தை சேர்ந்தவர் நவீன் என்பவர், அதே கிராமத்தை சேர்ந்தவர் ஐஸ்வர்யா, இருவரும் திருப்பூரில் பணிபுரிந்து வந்த நிலையில் இருவருக்கும் கடத்தல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் கடந்த 31/12/2023 அன்று பெற்றோர்களுக்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இது பெண்ணின் பெற்றோர்களுக்கு தெரிய வர கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நவீனுடன் இருந்த ஐஸ்வர்யாவை சொந்த ஊருக்கு அழைத்து வந்துள்ளனர். அவர்களை பின்தொடர்ந்து வந்த நவீன் அவர்கள் தனது பெண்ணை அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றதை உறுதிப்படுத்திய பிறகு அவர் வீட்டிற்கு அவர் சென்று விட்டார். அதனைத் தொடர்ந்து ஜனவரி 3 ஐஸ்வர்யா மர்மமான முறையில் தூக்கில் தொங்கி இறந்து விட்டார் என்று கூறியதைத் தொடர்ந்து சந்தேகப்பட்ட அவர் மற்றும் கிராம மக்கள் புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் அந்த ஊர் விஏஓ காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் ஐஸ்வர்யா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கலப்பு திருமணம் செய்ததால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் வாட்டாத்திக்கோட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜா, இப்போ ஐஸ்வர்யோட பெற்றோர்கள் எங்க இருக்காங்க? அவங்கள்ட்ட காவல்துறை சார்பா தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருதா? ஆமா, இன்று கால அந்த புகார் கொடுத்த பிறகு அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்களை அழைத்து வாட்டாத்திக்கோட்டை காவல் நிலையத்தில் வந்து விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.